எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமைக்கு பெருகும் ஆதரவு. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 9 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பொதுக்குழுவிற்கு தடை கோருவது, தேர்தல் ஆணையம் செல்வது என்பது புரட்சித் தலைவியின் கொள்கைகளுக்கு எதிரான செயல்பாடு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றும் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி விளக்கம். ஒற்றை தலைமைக்கு 1000% பொருத்தமானவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியை முடக்க நினைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஜம்பம் பலிக்காது என முன்னாள் எம்பி பாலகங்கா திட்டவட்டம். அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்வாக வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம். 4.5 ஆண்டு காலமாக சிறந்த ஆட்சியை வழங்கியவர் என்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்.ஆர். தனபாலர் புகழார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான பொய் வழக்கில் ஜாமீன் நிபந்தனைகள் முற்றிலும் தளர்வு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜபாளையத்தில் எலக்ட்ரிக்கல் கடைகள் பயங்கர தீ விபத்து. 90 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதம். மேல்மலையனூர் கோவிலுக்கு வந்த பக்தர்களை கத்தியால் தாக்கி செல்போன் பணம் பறிப்பு. கத்தி குத்தில் படுகாயம் அடைந்தவருக்கு செஞ்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விடியா திமுக ஆட்சியில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக 1484 பேருக்கு பாதிப்பு உறுதி. கட்டுப்பாட்டு விதிகளை காற்றில் பறக்கவிட்ட விடியா திமுக அரசால் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிகரிப்பு. தொற்று பரவலை கட்டுப்படுத்த 5 அம்ச திட்டத்தை கடைபிடிக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல். கொரோனா பாதிப்பால் நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் உயிரிழப்பு. நுரையீரல் தானம் கிடைப்பதில் தாமதமானதே இறப்பிற்கு காரணம் என தகவல். ஆம்பூரில் ஸ்டாலின் வருகையொட்டி நெடுஞ்சாலையோரும் திமுகவினர் ஏற்பாடு செய்த கலை நிகழ்ச்சி. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். காலில் விழுந்த தஞ்சை மேயரை தடுக்காமல் ஆசீர்வாதம் செய்த உதயநிதி ஸ்டாலின். சமூக நீதி என்பதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுதானா என நெட்டிசன்கள் கேள்வி. திருச்சி அருகே தனது ஆதரவாளர்களுக்கு ஆபாச நடன நிகழ்ச்சியுடன் மது விருந்து வைத்த ஒன்றிய திமுக பெருந்தலைவர். மதுவை குடித்துவிட்டு கும்மாளம் போட்ட திமுகவினர். வந்தவாசியில் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலையை ஆக்கிரமித்து கொடி கம்பங்களை நட்டிய திமுகவினர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் திமுகவினர் அடாவடி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் சர்வசாதாரணமாக நடைபெறும் சட்டவிரோத செயல்கள். சேலத்தில் திமுக பிரமுகர்கள் ஆதரவுடன் 3ம் நம்பர் லாட்டரி விற்பனை அமோகம். மகாராஷ்டிராவில் ரசாயன தொழிற்சாலைகள் பயங்கர தீ விபத்து. ஆலையில் இருந்த பொருட்கள் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறின. ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான ஹோட்டல் அறை வாடகைக்கும் ஜிஎஸ்டி வரி. அமைச்சர்கள் குழு பரிந்துரைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல். மகாராஷ்டிரா ஆளுநரை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடுமாறு கோரிக்கை. உதய்பூரில் மதத்தின் பெயரால் தையல்காரரை படுகொலை செய்த இருவர் கைது. தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை. நேபாள நாட்டின் தலைநகர் காத்மாண்டுவில் பானிபூரி விற்பனைக்கு தடை. காலராவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை நடவடிக்கை. கொலம்பிய நாட்டின் துணுவா சிறையில் கலவரம். தீயில் சிக்கி 49 கைதிகள் உடல் கருகி பலி. அயர்லாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி திரள் வெற்றி. விம்பிள்டன் டென்னிஸில் முதல் சுற்று ஆட்டம். நம்பர் 1 வீராங்கனை போலாந்தின் ஸ்வியாடெக் எளிதில் வெற்றி.